வெல்கம் டு அறுசுவை அன்னம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிண்டி மசாலா. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணுங்கிறத இப்போ பார்ப்போம். பிண்டி அப்படின்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஒரு கால் கிலோ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி ரெண்டு, அதையும் பொடியாக நறுக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன், தயிர் ஒரு கரண்டி. இதை தவிர இதுக்கு நிறைய ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னங்கிறத நம்ம இப்போது ரெசிபி பண்ணும்போது பார்ப்போம். ஒரு கடாயில் முதல்ல ஃபஸ்ட்டு கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெண்டைக்காயை இதில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஷேலோ ஃப்ரை தான். இதில் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். பார்க்க தான் இப்படி இருக்கும். நம்ம இப்போ நல்லா வதக்க ஆரம்பித்தோம்னா ஷ்ரிங்க் ஆகிடும். இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு குக் ஆகியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ மறுபடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கலாம். அரை டீஸ்பூன் ஜீரகம், இதில் இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இதில் தக்காளி ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணுறேன். காரப்பொடி முக்கா டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் முக்கா டீஸ்பூன். இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஆம்சூர் பொடி கால் டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருணும். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆகணும். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அது எல்லாமே பச்சை வாசனை போகணும். இதில் கொஞ்சமாக கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கரண்டி தயிர் எடுத்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுருணும். தினத்திற்கிரியாக நிற்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் வந்து இந்த வெண்டைக்காய் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் மசாலா வந்து அதுக்குள்ளே நமக்கு இறங்கும். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கி நமக்கு பிண்டி மசாலா ரெடி ஆயாச்சு. இதில் கார்னிஷிங்க்கு நம்ம கொத்தமல்லி தழை மேலே தூவிடலாம். இப்போ பிண்டி மசாலா ரெடி ஆயாச்சு. சர்விங் பவுலில் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் சைட் டிஷ் கூட இது. ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து விடலாம். சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ கர்ட் ரைஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்து பண்ணிக்கோங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.